வணக்கம். இந்துக்கள் மிக விமர்சையாக கொண்டாடக்கூடிய திருவிழாக்களில் ஒன்றானது தைப்பூச திருவிழாவாகும். இவ்வாண்டு தைப்பூச திருவிழா மலேசியாவில் தலைநகரில் பத்துமலை திருத்தலத்தில் அமைந்துள்ள முருகப்பெருமானுக்கு தைப்பூச ரத ஊர்வலத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கோவிட் காரணமாக ரத்து செய்யப்பட்ட ரத ஊர்வலம் தற்போது ரத ஊர்வலம் நடத்தலாம் என கூட்டரசு பிரதேச அமைச்சர் டான் ஸ்ரீ அனுவார் மூசா தெரிவித்துள்ளார். ஜாலான் பண்டார் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்திலிருந்து பத்துமலைக்கான ரதம் அடுத்த வாரம் புதன்கிழமை நகர்வலம் செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் 10-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ரத ஊர்வலத்தில் செல்வதற்கு அனுமதியில்லை எனவும், பத்துமலை திருத்தலம் சென்றடையும் வரை ரதம் ஊர்வலத்தின் போது எங்கும் நிற்பதற்கும் அனுமதி வழங்கப்படாது என்றும் அனுவார் மூசா தெரிவித்தார். ஜாலான் பண்டார் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்திலிருந்து தைப்பூசத்திற்கு முதல் நாள் ரதம் ஊர்வலம் பத்துமலை திருத்தலத்திற்கு செல்வதற்கும், தைப்பூசத்திற்கு மறுநாள் ரதம் மீண்டும் ஜாலான் பண்டார் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்திற்கு திரும்புவதற்கும் தேசிய பாதுகாப்பு மன்றம் அனுமதி வழங்கியிருப்பதாக அனுவார் மூசா தமது ட்விட்டர் பதிவில் பதிவிட்டுள்ளார். ரதம் ஊர்வலத்தின் போது இந்துக்களின் பாரம்பரிய இசை வாத்தியங்களான நாதஸ்வரம் மற்றும் மேள வாத்தியத்திற்கு அனுமதிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ரத ஊர்வலத்தின் போது SOP முழுமையாக பின்பற்றப்படுவதை கோலாலம்பூர் மாநகர் மன்றம் கண்காணிக்கும் என அனுவார் மூசா தெரிவித்தார். நம்நாடு செய்திகளுக்காக கனிமொழி.